அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இதை கூறியவர் யார் என்று தெரியுமா? இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன். அவர்தான் நம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் ஜைனுல்லாப்தீனுக்கும் ஆஷி அம்மாவிற்கும் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தார். 1960 ஆண்டு வானூர்த்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980 ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981 ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். இப்படி இந்தியாவிற்கே செல்வமாக அமைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி பேச எனக்கு வாய்ப்பு அளித்த எனது தமிழ் ஆசிரியருக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.